ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சிக்கன் செய்ய போகிறேன். பெப்பர், குடமிளகாய் போட்டு அது கிரேவி, அது மேரினேட் பண்ணிக்கிறேன். தயிர், உப்பு, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன். கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கங்க, ஏன்னா தண்ணி போட போகிறதில்ல. ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டேன் நான், லவங்கம், பட்டை, ஏலக்காய், அது மாதிரி எல்லா ஸ்பைசஸ் போட்டுட்டு பொரிய விட்டுருக்கேன். பச்சை மிளகாய் ரெண்டு போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா ரெண்டு, நான் ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சுருந்தேன், அது நல்லா போட்டுட்டேன். நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் அதுலேயும் போட்டிருக்கேன், இதுலேயும் கொஞ்சம் மஞ்சள்தூள் போடுறேன். நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட், நான் கையாலே யூஸ் பண்ணிட்டேன் இன்றைக்கி. தக்காளி பழம், தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான் போட்டேன். அது நல்லா பெரிய தக்காளி, நல்லா இது பண்ணி பொடிசாக பண்ணி போட்டேன். கொஞ்சமாக மிளகாத்தூள் போடுறேன், கொஞ்சம் நிறைய போடல, கொஞ்சமாக. நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா வதங்கினதும் தக்காளி மேஷ் ஆனவுடனே நான் இன்க்ரீடியன்ட் சொல்ல மறந்துட்டேன், அதனால தான் இப்போ இப்படி ஒன்று ஒன்றா காட்ட வேண்டியதாக இருக்குது. சிக்கன் மேரினேட் பண்ணதை அதில் போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். தண்ணியே தேவையில்லை, தண்ணியே கிடையாது அந்த இதில் இருக்கிறது தான் நம்ம. நல்லா இதான உடனே நல்லா வதங்கணும், ட்ரை ஆகணும். அந்த இதுலயே லைட்டா உப்பு போடுறேன், உப்பு போட்டுக்கங்க. உப்பு போடு நல்லா. பக்கத்தில் ரசத்துக்கு வந்து தண்ணி வச்சுருக்கேன், அது கொதிச்சிட்ருக்கு. நல்லா வதக்க விடுங்க. நல்லா வதங்கிட்டு இருக்கு. கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுறேன், கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுட்டேன். நல்லா வதங்கிட்டு நல்லா ட்ரை பண்ணணும், அந்த இதிலே பொறுமையாக வதக்க விடணும். குடமிளகாய் நான் போடுறேன், ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாய், ஒரு ஒன்றரை குடமிளகாய் கிட்ட இது பண்ணிவிட்டுங்க. நீங்கள் நல்லா ட்ரை ஆக்கிட்டு ஒரு சிக்கன் வந்து முக்காப்பாதம் வெந்ததுக்கப்புறம் போடுங்க. குடமிளகாய் ரொம்ப வேகக்கூடாது, ஒரு மீடியமாக இருக்கணும், அது அந்த டைமில் போடுங்க. சூப்பராக வந்திருக்கு, செம்மையாக இருக்குது. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் நல்ல ஃபுல் வீடியோ இன்க்ரீடியன்ட்டோட ஒரு வீடியோ நான் சொல்கிறேன், அது பண்ணலாம். பெப்பர் கொஞ்சம், நான் சிக்கன் மசாலா கூட கொஞ்சமாக போட்டேன். 1/2 kg சிக்கன் தான் எடுத்திருந்தேன் நான். நான் பெப்பர் வந்து கிரேவி தான் பண்ணியிருக்கேன், நான் வந்து ரோஸ்ட் பண்ணலை, அதனால் நான் இப்படி இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு செமி கிரேவியாக பண்ணேன். தேவையான அளவு பெப்பர் போட்டுக்கோங்க. நான் இத்தினோண்டு மிளகாய் பொடி போட்டிருந்தேன், தனி மிளகாய் தூள் போட்டிருந்தேன், பாத்தீங்கல்ல.
சளியெலாம் பிடிச்சிருந்ததுன்னா இந்த பெப்பர் சிக்கன் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்லா தொண்டைக்குள்ளே நல்லா போகும். நல்லா ட்ரை ஆகிடுச்சி, சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. நான் பவுலில் மாத்துறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் இன்க்ரீடியனோடு சொல்கிறேன், நான் இது வந்து சொல்ல மறந்துட்டேன், டக் டக்குன்னு செஞ்சிட்டேன், அதனால் பாப்பா டக்குன்னு வீடியோ எடுத்துட்டா. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாம் ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு ஒரு வீடியோ கொடுக்குறேன். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.